ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்லைம் மேக்கிங் காம்படிஷனுக்கு எல்லாம் ரெடியாக வந்திருக்கீங்க உங்களுக்கு? சரி, டிலே பண்ணாமல் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஒரு டீமாக வந்து பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு. டீம் ஏ, கயல் அண்ட் ரோஜா, இன்றைக்கி நீங்கள் ஸ்லைம் எதை வச்சு பண்ண போகிறீங்க? இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டோமா, இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து அதில் ஹாட் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, இந்த சர்ஃபு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கிண்டிக்குவோம். இதை இப்போ நம்ம இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரோஜா, நீ கொஞ்சம் கொஞ்சமாக மைதாவை போட்டுக்கிட்டே இரு, நான் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன்ப்பா. திக்காகிற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பா. நான் கிண்டுற என்னடி கையால் நம்மளோட ஸ்லைம் கையில ஒட்டுது. இரு ரோஜா, அவசரப்படாத, இன்னும் ஒரே ஒரு பவுல் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம கையில ஒட்டவே ஒட்டா சூப்பரா ஸ்லைம் வரப்போது பாரு. இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகா வந்திருக்கல, கலரும் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்லைம் கையில ஒட்டாம ஸ்டிக்கியாவே இல்ல, ரொம்ப அழகா சூப்பரா வந்திருக்கல. இங்க பாருங்க, குட்டி கூட பாக்கலாம். பாருங்களா, கையில ஒட்டவே இல்ல, ரொம்ப ஏக்கா அழகா வருது. சூப்பரா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. டீம் ஏ, நீங்க ரொம்ப அழகா ஸ்லைம் பண்ணிருக்கீங்கப்பா. சரி, நெக்ஸ்ட் டீம் பி வாங்க. மேம், நாங்கள் இன்னைக்கு ஸ்லைம் இந்த பவுடரை வச்சு தான் மேம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு ப்ளூ கலர் பெயிண்ட்டை கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பான்ஸ் பவுடரை எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு நம்ம கொட்டிக்குவோம். இந்த தண்ணி வந்து திக்காகிற வரைக்கும் நம்ம பான்ஸ் பவுடர் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நான் நல்லா பான்ஸ் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாமா நம்மளோட ஸ்லைமு? வாங்க இப்போ எப்படி இழுத்து பார்ப்போம். கொஞ்சம் வருது. ஐயோ, என்னது, இழுத்தா வரவே இல்லை, பிஞ்சு பிஞ்சு போகுது. என்னது இப்படி ஆயிடுச்சே? என்ன பாபி, உன்ன ஸ்லைம் சொல்லி சொன்ன கிளியர் செஞ்சு வச்சிருக்க. விஜய், ஃபர்ஸ்ட் அடுத்தவங்கள கிண்டல் பண்றத நிறுத்து, அதெல்லாம் பெரிய தப்பு. விஜய் அண்ட் சிவா, நீங்க என்ன பண்ண போறீங்க? வாஸ்லின்லாம் எடுத்து வந்திருக்கீங்க. எஸ் மிஸ், இந்த வாஸ்லின் தான் நான் யூஸ் பண்ணி ஸ்லைம் பண்ண போறேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வாஸ்லின் எடுத்துட்டா கொஞ்சமா இதுல தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிஸ். அதோட கிரீன் கலர் பெயிண்டே ஆட் பண்ணிக்கிறேன். பாக்குறதுக்கு அழகா இருக்கணும் மிஸ். இதை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நம்ம இன்னொரு கிண்ணம் எடுத்து அதுல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்க போறோம். அந்த தண்ணியில ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கிண்டி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இது கிண்டி வச்சதுல நம்ம அந்த சர்க்கரை தண்ணிய ஆட் பண்ண போறோம். என்னடா விஜய், எவ்வளவு ஆட் பண்ணாலும் இந்த வாசலும் கரையவே மாட்டேங்குது. இப்ப என்னதான் பண்றது? நேற்றுக்கு என்னடா மொபைல்ல பார்க்கும்போது இப்படி தானே செஞ்சு காமிச்சாங்க. அப்போ வந்துச்சேடா, இப்ப எதுடா வரல? என்னடா ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்லைம் வரும்னு பார்த்தா இப்பயும் வரல. இப்ப என்னடா பண்றது? சமாளிப்போம். சரி, அந்த மைதா மாவு நீ எடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிக்கிட்டே இரு, நான் கிண்டிக்கிட்டே இருக்கேன். சரி, ஸ்பூன் எல்லாம் வேலைக்காகாது, கையிலே நல்லா கிண்டிடுவோம். என்ன கொஞ்சம் ஸ்டிக்கி ஆட்ட மாதிரி இருக்கே. சரி, வாசலின் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு வழியா எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப ட்ரெஸ் பண்ணி பார்ப்போம். அப்பாடா, ஒரு வழியா ஸ்லைம் ஏறி வந்துருச்சுடா. எப்படியோ தப்பிச்சுட்டா சாமி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லைம் மேக்கிங் காம்படிஷனில் எந்த டீம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.